வணக்கம் வணக்கம் வணக்கம். லெட்ஸ் வைப் டீம் சார்பாக உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க சேனல் ஆரம்பிச்சு 2 மாசத்துல எங்களுக்கு 30,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. 2 மாசத்துல 30,000 சப்ஸ்கிரைபருங்கிறதுல எங்களுக்கு ஒரு இமாலய சாதனைன்னு கூட சொல்ல, அப்படிப்பட்ட அந்த சாதனையை படைக்க காரணமா இருந்த உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். எங்க சேனலை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். பார்க்காத பேசாத பழகாத சாப்பாடும் பிளேஸும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மக்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்க சேனல் சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் அறிமுகப்படுத்துறோம். இது மூலமா நிறைய நிறைய சாதனைகள் பண்ண, நிறைய நிறைய விஷயங்களை படைத்த நம்ம கூடவே இருக்கிற சக மனிதர்களை நாங்க இங்க அறிமுகப்படுத்த போறோம். இந்த சூப்பர் ஹியூமன் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல முதல்ல நாங்க அறிமுகப்படுத்த போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானலை சார்ந்த ஒரு மாணவன். இவர் பார்க்க சின்ன பையமா இருந்தாலும் பண்ண விஷயங்கள்லாம் பெரிய பெரிய மேட்டர்லாம் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்ல இருந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை படைச்சிருக்கிறாருங்க. அப்படியே இந்த பக்கம் அத்லெட்டிக்ஸ் பக்கம் திரும்பினீங்கன்னா, ஷாட்புட்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பாரு. 1 மினிட்ல 88 தோப்புக்காரனமா அப்படின்னு நம்ம ஷாக்கார அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இங்கிருந்து நம்ம நாட்டோட பிரதமரான நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுறதும் அவர் ரிப்ளை பண்ணுறதும் எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த சின்ன வயசில் பண்ணிட்டு இருக்க பிரசன்னனை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. நானே எல்லாத்தையும் சொல்கிறத விட அவரோட நாங்கள் சந்திச்ச இந்த நேர்காணலில் அவரை பற்றியும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஃபியூச்சரில் என்ன பண்ண போறாருங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் பிரசன்னன், எப்படி இருக்கீங்க? ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நானே ஓகே. எனக்கு பிரசன்னன் யாரு என்ன அப்படின்றதுலாம் தெரியும். ஓகே, உங்களை வந்து ஒரு சில மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரசன்னன் யாரு எப்படின்னு நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதோட உங்களை நீங்களே டிஸ்கிரைப் பண்ணிட்டு. ஓகே, ஸோ தெரியாதவங்களுக்கு என்னோட பேர் பிரசன்னன். நம்ம 12th grade கொடைக்கானலில் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நிறையா விஷயம் இருக்குது என்னை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸுன்னு பார்த்தோம்னா, என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். And second is the Asia Book of Records and India Book of Records. Fourth enoda achievement nu pathingina state level gold medalist in shot put. Adu enoda fourth achievement. Fifth nu pathingina covid awareness kaga na enna panna, enoda own painting red cross society ku sell panni 25,000 covid fund kaga donate pannirene. So idha enoda basic anadu. Idha thavara neraya அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பர்சனலாக பிரசன்னனோட லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நாளோட லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த ஒர்க்குன்னு இருக்கும், இதெல்லாம் பண்ணுவேன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு டே ஆஃப் பிரசன்னன் என்ன இருக்கும், என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு 12th grader எனக்கு இம்பார்ட்டண்ட்டான, இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ். ஸோ ஐ வேக் அப் அட் 4 இன் த மார்னிங் அண்ட் 2 hours நான் ஸ்டடி பண்ணுவேன் and 1 hour of workout. ஏன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இம்பார்ட்டண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் 1/2 hour ஆஃப் யோகா ஆர் மெடிடேஷன். ஸோ இது பண்ணிவிட்டு நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு கிளம்பிப்போய் அங்கே ஒரு ரெகுலர் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பெரிய டாப்பர்ன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஸ்டடீஸில் டாப் பண்ணுறேன். பட் என்ஜாய்மெண்ட்டுன்னு பார்க்குறப்ப யா நான் எப்படி என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் யா ஈவினிங் வந்துட்டு ஸ்டடீஸ் அது இதுன்னு போயிடும். ப்ளஸ் வந்து நான் 1 hour ஆஃப் சிங்கிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணுவேன். ஸோ ஏன்னா போர் அடிக்காமல் இருக்கணும் எனக்கு, அதே மாதிரி எனக்கு டச்சும் விட்டுறக்கூடாது. ஸோ சிங்கிங்லேயும் நான் டச்லேயே இருக்கேன், ஆர்ட்லேயும் டச்லேயே இருக்கேன். ரெகுலர் டின்னர் அண்ட் ஸ்லீப். இதை நீங்கள் சொல்கிற அந்த ரெகுலர் டேவே எங்களுக்கு வந்து ஒரு ஹெக்டிக்கான டே மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது நிறைய சாதிச்சவங்க, நிறையா படிச்சுட்ருக்கவங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணும், இந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற என்ஜாய்மெண்ட்டெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கைண்ட் ஆஃப் எப்படின்னா, சாட்டர்டே சண்டேஸ்னால் பசங்களோட பைக் எடுத்துகிட்டு போய் சுற்றுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல அரட்டை அடிக்கிறது, ஒரு மணி நேரம் வந்து கட்டடிச்சிட்டு கிளாஸை கட்டடிக்கிறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் வந்து கண்டிப்பாக இருந்திருக்காது பிரசன்னனுக்கு. பட் அதெல்லாம் பண்ணுறவங்கள பார்க்கும்போது பிரசன்னனோட மைண்டில் என்னவாக இருக்கும், அவங்கள பார்க்கும்போது பொறாம போடுவீங்களா, ஃபீல் பண்ணுவீங்களா, வருத்தப்படுவீங்களா, என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு? என்னோடய மைண்ட் செட் அப்படி அந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் போகல, ஏன்னா என்னோடய கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷனும் ஒவ்வொரு ஒர்க்லேயும் நான் அப்படியே வச்சிடுறது. நம்மகிட்ட உள்ள பேரண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயே எனக்கு போயிருது பொறாமன்லாம் எனக்கு அப்படின்னு எதுவும் இல்லை ப்ரோ. பசங்க இருக்க கூப்பிட்டுருக்காங்க, வாங்க பாவலா போய் வெளியே போயிட்டு வரலாம், ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இதில் இருக்கிறதுனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அதில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஓகே, ஸோ உங்களோட லைஃப்குள்ளே வருவோம். ஒருத்தரோட லைஃபே ஒரு தோப்புக்கரணத்தில் மாறி இருக்குன்னா அது உங்கள் லைஃபு, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த தோப்புக்கரணத்து டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி இது ஆரம்பிச்சது, எந்த இடத்துல டியூன் ஆச்சு? இது வந்து எனக்கு எங்கள் பேரண்ட்ஸ் சொன்ன கதை தான், கதைன்னு சொல்ல முடியாது, ரியாலிட்டி இதுதான் ரியாலிட்டி. அப்பா கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அவர் வந்து
ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து என்னை பற்றி கேட்டிருக்காரு அப்பாட்ட. எனக்கு அப்போ 4 வயசு. ஸோ அவர் கேட்டப்போ எனக்கு 4 வயசு. அப்போ அவர் கேட்டார், உங்கள் பையனை தோப்புக்கரணம் போட வைங்க. அது வந்து இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்து தோப்புக்கரணத்துக்கு நான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்பா சொல்லியிருக்காரு, தட்ட முடியாதுல்ல, ஒரு பேரண்ட்டாக சொன்னால் நான் பசங்க செஞ்சு தான் ஆகணும். அப்போ தொடங்கினது தான் என்னோடய இந்த தோப்புக்கரணம் ஜேர்னின்றது. ஸ்கூலில் பனிஷ்மெண்ட் வாங்கினது இல்லை நான் அவ்வளோவா, பட் இருந்தாலும் தோப்புக்கரணம் நான் வீட்டில் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஃப்ரம் த கண்டினியூஸாக பண்ணி நான் ரெகுலராக 1 மினிட் பண்ணுவேன், அப்புறம் 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட பண்ணிகிட்ருப்பேன். ரெகுலர் கவுண்டிங்காக 100 வச்சுருப்பேன் இல்லாட்டி. நான் என்ன பண்ணேன், நானாக செல்ஃபாக டைமர் வச்சு 1 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ முடியும்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருந்ததுனால 1 மினிட்டில் 60 பண்ணேன். பர்ஃபெக்டாக 60 வந்துச்சு. அது ஏன் 60 பண்ணணும், புஷ்அப்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பார்த்தா 100லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பொறுமையாக ட்ரை பண்ணி வந்தப்போ தான் எனக்கு 82 டைம்ஸ் பண்ணேன். இந்தியா நேஷ்னல் ரெக்கார்ட் ட்ரை பண்ணேன், டெஃபினட்டாக கிடச்சிச்சு எனக்கு 82 டைம்ஸ். அண்ட் தென் நான் நேஷ்னலோடு நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஏஷியன் லெவல்லையும் சாம்பியன் ஆகணும்னு சொல்லி ஏஷியன் ரெக்கார்டும் ட்ரை பண்ணேன். ஏஷியன் ரெக்கார்டுக்கு என்னோடய ரெக்கார்டு வந்து 88 இருந்துச்சு. இதில் நடுவில் நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே பட்டிருக்கேன். யார் தான் கன்சிடர் பண்ணுவாள் தோப்புக்கரணத்தை ஒரு ரெக்கார்டுன்னு, எல்லாருமே பனிஷ்மெண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணுற ஒரு விஷயத்த நான் ஒரு ரெக்கார்டாக எடுக்கிறேன்றப்ப யாரும் நம்பலை. பட் நீங்கள் படத்தில் நிறைய டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெயித்தவங்க சொன்னால் தான் இந்த உலகம் கேட்கும்னு சொல்லி. ஸோ ஜெயிச்சு காட்டி இந்த பொசிஷனில் இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ஒரு அலோகேட் பண்ணிக்கணும் அப்படின்றது இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட டேலண்ட்ஸை, இப்போது சிங்கிங் இருக்கலாம், இப்போது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து கைண்ட் ஆஃப் யோகாவாக இருக்கலாம், இதில் வந்து உங்களை நீங்களே இந்த ஸ்போர்ட்ஸ் தான் என்னோடய பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணிக்கணுன்னா, நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸில் உங்களோட ஹாபியில் இருக்கிற விஷயங்கள் எப்படி ரேங்க் பண்ணிப்பீங்க? ஃபஸ்ட்டு எது பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் லெவல். இது வந்து என்னோடய டாப் நம்பர் 1 அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லுவேன். ஹாபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒன்று சொல்கிறது சிங்கிங் தான், ப்ளஸ் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது பெயிண்டிங்ஸ், அண்ட் தென் ஒர்க் அவுட்ஸ் ஆப்வியஸ்லி என்னோடய ஃபேவரட். இப்போ எல்லோரும் ஜிம் எதுவும் பண்ணுறாங்க, எனக்கும் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ டாப் 3 இருக்கிறது இதுதான். அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட். ரோ சூப்பர். இப்போது ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்தாப்பில் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யாரை பொதுவாக இன்ஸ்பயர் எடுத்துக்குவீங்களா, இல்லை அந்தந்த ஃபீல்டுக்கு தகுந்தாப்பில் ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணுவீங்களா? என்னோடய இன்ஸ்பிரேஷனை நான் எடுக்கிறது என்னோடய பேரண்ட்ஸ் தான், இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள தான் எடுக்கிறேன். ஏன்னா அவங்க படுற கஷ்டங்களும், அவங்க எனக்காக டெடிகேட் பண்ணுறது, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்கள தான் நான் ஒரு மோட்டிவேஷனாக வச்சு எடுக்கிறேன்னு வச்சு. இன்ஸ்பிரேஷன் நான் யாரையும் கன்சிடர் பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்க அவங்களோட ஃபீல்டில் இருக்க மாதிரி நான் என்னோடய ஃபீல்டில் நான் பெரிய ஆளாகணும் அப்படின்றது தான் என்னோடய இதாக இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் தேங்க்ஸ் அப்படிங்கிறது என்றைக்காவது யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? அதை இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்க்ஸை வந்து எதுக்காக, ஏன், யாருக்காகங்கிறது சொல்ல முடியும்? கண்டிப்பாக சொல்லலாம், நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா நிறைய பேர் எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் என்னை டீமோட்டிவேட் பண்ணவங்களுக்கு நான் முதலாவது தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா அவங்க தான் என்னை இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது. அப்புறம் எனக்கு கின்னஸுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, ஏஷியா புக்ஸ், இந்தியா புக்ஸ், அப்புறம் ரெட்ரா சொசைட்டி, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அண்ட் மை டீச்சர்ஸ், என்னோடய ஸ்டடீஸ்லேயும் இருந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபீல்ட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறோம். சிலப்போ நான் மிஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக. ஸோ நான் இந்த சான்ஸை இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். ஏதோ பர்டிகுலர் ரீசன் பேரண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லணும், பட் பர்டிகுலராக இல்லை இது என்னால் மறக்கவே முடியாது அவங்க இது எனக்காக பண்ணது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக என்னை விட்டாங்க, எனக்குன்னு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க, நான் அதை யூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ அதுக்காகவே நான் பட்டன்தான் தேங்க்ஸ் பண்ண விரும்புவேன். அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. கின்னஸ்ன்றது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ப்ராசஸாக இருந்துச்சு எங்களுக்கு. கம்ப்ளீட்டாக நான் 9th 10th படிக்கும் போதுலாம் கம்ப்ளீட் அந்த ப்ராசஸ்லேயே போகும்போது எந்த பேரண்ட்ஸுமே ஒரு 6 மந்த்துன்னு விட மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் என் போர்டு க்ளோஸ் ஆன டைமில் தான் இதெல்லாம் நடந்தது. அதுக்காகவே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் என் பேரண்ட்ஸுக்காக. ப்ரோ ஓகே சூப்பர். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் தாண்டி இந்த சோசியல் ஆக்டிவிட்டியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும், அந்த விஷயங்களை பார்த்தோன்னே ஒரு கோபமோ ஒரு ஏதாவது பண்ணணுமேன்றது தோன்றதும் உங்களுக்கு இருக்குன்றதை கேள்விப்பட்டோம், அது என்ன, எதுக்கு, ஏன் அப்படின்றத சொல்ல முடியும்? சோஷியல் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் கொடைக்கானல்ன்ற ஒரு லொக்கேஷன் இருந்துட்டு மரம் பிடிக்காதது யாருமே இல்லை. மரங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கீழே பிளைன்ஸுக்கு வந்தேன்னா மரத்தை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் ஒரு மரம் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோலேயே பார்க்குறீங்க, எல்லா பக்கம் ஒரு ஒரு மரம் இருக்குது. ஸோ எனக்கு அதை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மரங்களை ஒரு த கன்சர்னாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இமோஷனலாக டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுது. ப்ளஸ் பீப்புள் எதாவது நான் கன்சர்ன் எடுக்கணும்னு சொல்லுவேன். இப்போ ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன் ப்ரைம் மினிஸ்டருக்கு, ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது ஒரு ட்ரீ பிளான் பண்ணணும், அதே மாதிரி அதே ஸ்டூடெண்ட் வந்து கிராஜுவேட் ஆகும்போதும் ஒரு ட்ரீ பிளான் பண்ணணும்னு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன். எக்ஸாம்பிள், ஒரு இந்தியாவில் 1 மில்லியன் ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு வைங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மரம் நடுறப்ப இந்தியாவில் எவ்வளோ மரம் வரும்னு நீங்கள் ஒரு சர்வே மாதிரி எடுத்து பார்த்தீங்கனாலே பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ எடுத்துக்கப்படும்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எடுத்து வந்துச்சு. அது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பிரைம் மினிஸ்டர் எதுக்காக எனக்கு கன்சர்ன் எடுத்ததுக்காக அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் வந்து கடந்து வந்த எல்லா அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லியாச்சு. ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்கும், எய்ம்னு ஒன்று இருக்கும், கோல்னு ஒன்று இருக்கும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு பிரசன்னன் வந்து எப்படி நகர போகிறாரு, என்னென்ன பண்ணலான் இருக்கீங்க, என்னோட லைஃப் எண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிய போகிற அந்த முன்னாடி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதெல்லாம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எய்ம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும், கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகி சர்வ் பண்ணணுன்றது என்னோடது. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் இந்த இதுக்கு எதாவது பண்ணியிருக்கணும்னா, பீப்புளுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கணும்னு என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாவது நான் பண்ணணும்னு சொல்லி என்னோடய எய்மாக இருக்குது. ஃப்யூச்சரில் அதான் பண்ணணும்னு இருக்கேன். ப்ளஸ் பேரண்ட்ஸை நல்லா பார்த்து கோ ஆன் வித் ஹாப்பி லைஃப். ஸோ இப்போ ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பண்ண போகிறோங்கிற ஆசை, அந்த எய்ம் அண்ட் விசிபிள் எல்லாமே இருக்கும். ஒரு திட்டமும் ஏதாவது ஒன்று வச்சுருந்துருக்கலாம், மேபி இருக்கலாம். அது ஏதாவது இப்போயே உங்களால் சொல்ல முடியுமா, இதை இதை பண்ணணும் கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் ஆனால்? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஐஏஎஸ் வந்து நான் எப்போ தொடங்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. இது எப்போனா லைக் பேக் இன் மை 3rd grade படிக்கிறப்போ, அப்பாவோட நிறைய போலீஸ் ஆஃபீஸர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எனக்கு அவங்கள பார்த்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஆஸ் ஏஜஸ் பாஸ் நான் 9th வந்தப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு டெசிஷன் எடுத்தேன். ஸோ ஐஏஎஸ் கேம்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது முசூரியில் இருக்குது. ஸோ எனக்கு அங்கே போய் இருக்கணும்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷ் இருக்குது. எனக்கு அதே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு. ஆஸ் ஏஜஸ் பாஸ் நான் ஐஏஎஸ் ஆகுறதோட ஒரு பொசிஷன்னு பார்த்தப்ப ஒரு பயங்கரமான பொசிஷனாக இருந்துச்சு. ஆல் த ஃபெசிலிட்டிஸ் அண்ட் த ஹெல்ப்ஸ் வி கேன் டூ, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற ஒரு கனவு வந்துச்சு. ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் எங்கள் லெட்ஸ் வைப் டீம். தேங்க்யூ ப்ரோ. ஆல்மோஸ்ட் இது ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ அகைன் ஒரு வாட்டி எடுப்போம். ஓகே. ஸோ அப்போ இந்த ரீகலெக்ட் பண்ணி டெஃபினட்டாக டெஃபினட்டாக சொல்லிட்டு ஒரு ஒரு எப்பயுமே அதை நினச்சா என் மனசு ஃபுல்லாக ஹாப்பியாகவும் ஒரு மாதிரி சேர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு இந்த டோட்டல் ஜேர்னி ஆஃப் லைஃப் 17 இயர்ஸாக அதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்கள். எப்பயுமே நினச்சா நான் ஹாப்பினஸ்னால் லைக் பர்டிகுலராக வச்சுக்க மாட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன், பேரண்ட்ஸ் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தாலே ஆல்வேஸ் ஹாப்பி தான் ப்ரோ. இந்த ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நான் ஹாப்பியாக, லைக் பர்டிகுலராக ஒரு மூமெண்ட்டை வச்சு ஹாப்பியாக இருக்கணுன்றதை விட, நீங்கள் ஒரு புக் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்குது, சின்ன சின்ன விஷயத்தில் வச்சு தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்னு அதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கோல்ஸை மெயின் பண்ணி இது பண்ணுறதை விட ப்ராசஸ்ஸை என்ஜாய் பண்ணணும். அது மாதிரி நான் ப்ராசஸ்ஸை என்ஜாய் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதும் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதும் நான் என்னோடய மெயின் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஆல் த பெஸ்ட். இன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இடத்துக்கும் போகணும், அண்ட் தென் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சட்டமாக கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நீங்கள் வந்து க்ரோ ஆகி வரும்போது கூட இருக்கிறவங்களையும் க்ரோ பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அது ஒரு ஃபார்முலா. ஸோ அதை நம்மளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.